வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட்டில் கோன் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எ கோன் ஆஃப் பேஸ் டயாமீட்டர் 60 mm ரெஸ்ட் ஆன் கிரவுண்ட் பை இட்ஸ் பேஸ் வித் ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 75 mm. எ கட்டிங் பிளேன் 40° டு ஹெச்பி அண்ட் மீட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த கோன் ஃப்ரம் இட்ஸ் அப்பெக்ஸ் அட் 30 mm. ட்ரா த லேட்ரல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ரங்கேட்டட் கோன். ஸோ பிளேஸ்மெண்ட் பொசிஷன் பாருங்கள். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஹெச்பியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் ஆஃப் த கோன் ரெஸ்ட் ஆன் த கிரவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்கிள். ஸோ அதனால் ஜஸ்ட் ட்ரா எ சர்க்கிள் இன் ஹெச்பி. இப்போ ட்ரா பண்ணலாம். XY ட்ரா பண்ணிக்கோங்க. VPHP மார்க் பண்ணிக்கோங்க. கோனுடைய பேஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 30 mm. மெஷர் பண்ணிட்டு ஹெச்பியில் கோனுடைய பேஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். சர்க்கிளை 8 டிவைட் பண்ணிக்கோங்க. 45° ஆங்கிள் யூஸ் பண்ணி இப்போ நேமிங் கொடுத்துடலாம். ABCDEFGH அப்பெக்ஸுக்கு ஓ. கோனுடைய டயாமீட்டரை இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் ஹைட் வந்து 75 mm. ஆக்சிஸ் வந்து நமக்கு இதில் விசிபிளாக தான் தெரியும். எல்லா ஜெனரேட்டர் லைன்ஸையும் அபெக்ஸ் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ வரைஞ்ச உடனேயும் ஆக்சிஸ் ஹைட்டை நோட் பண்ணிடுங்க. 2H பென்சில் வச்சு எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு, H பென்சில் வச்சு டைமென்ஷனிங் லைன் போட்டு ஆக்சிஸ் ஹைட்டை காமிச்சிருங்க. இப்போ கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணலாம். கட்டிங் பிளேன் வந்து 40° டு ஹெச்பிமா. அப்போது விபியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும், கட் பண்ணும். ஏன்னா அங்கே தான் நமக்கு என்ன தெரியும், கட்டிங் ஏஜ் வில் பி சீன் அஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, கட்டிங் பிளேன் பொசிஷன் பண்ணுங்கள். 30 mm ஃப்ரம் த அபெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீ இதை எய்தர் ரைட் சைடில் டில் பண்ணினாலும் கட் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் டில் பண்ணினாலும் கட் பண்ணலாம். ஓகேவா, கிடைக்கிற அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? ஆனால் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். இப்போ ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக ஹெச்பி பென்சில் வச்சு டார்க்காக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. கோனுக்கு நம்மளால் என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெனரேட்டர் லைன்ஸ் வரைஞ்சிருந்துருக்குறோம். அதனால் என்ன பண்ணக்கூடாது, இன்னர் சைடில் இருக்கிற ஜெனரேட்டர் லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்ணக்கூடாது. ஒன்லி அவுட்டர் பவுண்ட்ரி மட்டும்தான். சரியா? இப்போ நியூ கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு ஃப்ரண்ட் வியூவில் நேம் கொடுக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர் லைன் வந்து A' O', அப்போ நாங்கள் ஒரு கட்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1' பேர் வச்சிடலாம். அடுத்து ஜெனரேட்டர் லைன் பாருங்கள், B' H'. சரியா? அப்போனா கண்டிப்பாக அங்கே ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு கட்டிங் பாயிண்ட்டுக்கு 2' பேர் வச்சுருங்க. இன்னொரு இது ப்ராக்கெட் மட்டும் போட்டுருங்க, ஏன்னா அது பேக் சைடில் இருக்குது. லைக் நேமிங் அப்புறமேட்டு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா C' O' G' O'. திருப்பியும் ரெண்டு ஜெனரேட்டர் லைன் தான் இருக்குது. அப்புறம் ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஒன்று 3', ஒன்று ப்ராக்கெட் போட்டு, அடுத்தும் ரெண்டு கட்டிங் பாயிண்ட்டு D' O' அண்டு F' O'ல கட்டிங் பாயிண்ட் 4 ஜெனரேட் ஆகிருக்குது. அப்புறம் E' O' ஒரே ஒரு ஜெனரேட்டர் லைன் தான். அப்போ ஒரே ஒரு கட்டிங் பாயிண்ட் 5' தான். 5 அடுத்து 6', அடுத்து 7', அடுத்து 8'. சரியா? இப்போ இந்த கிடைச்ச எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் டாப் வியூக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும், கட்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்டர் லைன்ஸ் வரைங்க. எந்த ஜெனரேட்டர் லைனில் ஃப்ரண்ட் வியூவில் கட் ஆகிருக்குதோ அதே ஜெனரேட்டரை டாப் வியூவில் லொக்கேட் பண்ணுங்கள். சரியா? இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, 1', 1' யார் மேலே இருக்குதா, A' O' மேலே இருக்குது. அது அங்கே 1'லேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுங்க, டிராஃப்டர் வச்சு போடுங்க. போடும்போது டாப் வியூவில் AO ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரியா? அதுதான் நம்பர் 1. அடுத்து பாரு, B' O'லையும் H' O'லையும் கட்டிங் பாயிண்ட் 2' 8' இருக்குது.
அங்கேருந்து என்ன பண்ணு, ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகல் லைன்ஸ் போடுங்க. நமக்கு 2 8 கிடச்சிரும், சரியா? அதே 3 டேஸும் 7 டேஸும் எப்படி இருக்குதுப்பா, எக்ஸ்ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு ஜெனரேட்டர் லைனில் இருக்குது. அப்போனா என்ன பண்ண முடியாது, டாப் வியூவில் லொக்கேட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ட்ரூ ஸ்லாண்டேஜில் ஏதாவது ஒரு ட்ரூ ஸ்லாண்டேஜில் போய் அந்த கட்டிங் பாயிண்ட்டை விட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுங்கள், பெர்பெண்டிகுலர் லைன் போட்டு ஒன்ஸ் அகெயின் ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், அதோடைய ரெஸ்பெக்டிவ் டாப் வியூவில் 3 7 கிடச்சிரும், சரியா? ஸோ இந்த கோனில் நமக்கு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ரெண்டுமே ட்ரூ ஸ்லாண்டேஜ் தான். பாரு, ஏ நான் ஒய் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 3 டேஸ்லேருந்து ஹரிசன்டல் லைன் போட்டு அந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து வெர்டிக்கல் லைன் போடுங்க, ஒய்யில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அந்த ரேடியஸை மெஷர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆர் கிடச்சிங்கன்னா நமக்கு 0.3 0.7 பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஓகே, அடுத்து 4 6 இருக்குது, அது இன்க்ளைண்டாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து நேராக லைன் போட்டிங்கன்னா நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 5 நேராக ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம்னா ஓயில் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ கிடச்ச இந்த எல்லா பாயிண்ட்டையும் ஹச்பி பென்சில் வச்சு டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து சாலிடுடைய அன்கட் போர்ஷன்ஸ் டாப் வியூவில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். இந்த அவுட்டர் பவுண்ட்ரி அதுவும் என்ன பண்ணலை, கட் ஆகலை, சரியா? அப்போ என்ன பண்ணிக்கோ, அது ஃபுல்லாக ஹச்பி பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கோ. இப்போ தேர்ட் ஸ்டெப் போகலாம். தேர்ட் ஸ்டெப்பில் செக்டார் ஆஃப் த கோனை நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு நமக்கு அதோடைய கரெக்டான தீட்டா தெரியணும், சரியா? இந்த தீட்டா டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆஃப் த கோன் அண்டு ட்ரூ ஸ்லாண்டேஜ் ஆஃப் த கோன், சரியா? இந்த சம்மில் செகண்ட் ஸ்டெப்லேருந்து ட்ரூ ஸ்லாண்டேஜோடைய லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க, தட் இஸ் 82 mm இருக்குது. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த கோன் டிவைடட் பை ட்ரூ ஸ்லாண்டேஜ் இன்ட்டு 360 degrees, சரியா? எல்லாத்தையும் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா 131 degrees 42 dash, ஓகேவா? ஓகே, இப்போ செக்டாரை ட்ரா பண்ணலாம். ட்ரூ ஸ்லாண்டேஜ்லேருந்து காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஆர்க்கில் ஏதாவது ஒரு இடத்துல லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொடக்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 131 degrees 42 dash மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செக்டாரை 8 pieces டிவைட் பண்ணணும், சரியா? இஃப் சர்க்கிளை நீங்கள் 8 டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா செக்டாரையும் 8 டிவைட் பண்ணணும். 8 டிவைட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த 131 degrees 42 dash டிவைடட் பை 8 போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோடைய ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ தட் இஸ் 16 degrees 27 dash, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்ட் ஆங்கிள் எவ்வளோ வரும், இந்த 16 degrees 27 dash இன்ட்டு 2 போட்டோம்னா 32 degrees 55 dash கிடச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவுக்கும் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிளை மார்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 16 degrees 27 dash. நம்மளால 16 degrees அக்யூரேட்டாக பார்க்க முடியும், 27 dash வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வைங்க. அடுத்து செகண்டு 32 degrees 55 dash, அல்மோஸ்ட் 33 degrees கிட்ட அதை வச்சிடலாம். அடுத்து 49 degrees 22 dash, அது 49 50 நடுவில் வைங்க. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுங்கள். 2H பென்சில் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஆங்கிளையும் அந்த அபெக்ஸ் பாயிண்ட் ஓ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ நேமிங் கொடுத்துடலாம், ABCDEFGH, கடைசிலையும் ஏ தான் இருக்கும், ஓகேவா? இப்போ செக்டாரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 2ல கட்டிங் பாயிண்ட்டுடைய கரெக்டான டீட்டெயில் மெஷர் பண்ணி ஸ்டெப் 3ல கொண்டு வந்து மார்க் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும், சரியா? இதில் ஒன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரிசம் சம்மா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து டெவலப்மெண்ட்டில் மார்க் பண்ணிடலாம். கோனு பிரமீடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸை ட்ரூ ஸ்லாண்டேஜில் இருந்து மட்டும்தான் மெஷர் பண்ணணும்ப்பா.
ஏன்னு கேட்டேன்னா, மிச்சம் எல்லா ஸ்லாண்டேஜும் வெர்டிக்கல் பிளேனுக்கு இன்க்ளைண்டாக இருக்கும். அப்போனா நமக்கு ஃப்ரண்ட் வியூவில் அதோடைய ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் தெரியாது, சரியா? இந்த சமயம் ட்ரூ ஸ்லாண்டேஜ் எது? ஓஇயும் ஓஏயும் தான், சரியா? ஏன்னா அந்த ரெண்டு லைனும் தான் எப்படி இருக்குது, எக்ஸ்ஒய்க்கு பேரலாக டாப் வியூவில் இருக்குது, ஓகேவா? அப்போ அதை அந்த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரண்ட் வியூ ஓ டேஸ் இ டேஸோ அல்லது ஓ டேஸ் ஏ டேஸோ தான் என்னதுப்பா ட்ரூ ஸ்லாண்டேஜ். அங்கே தான் என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், சரியா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் ஹரிசான்டல் லைன் வச்சு, எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் ஹரிசான்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரூ ஸ்லாண்டேஜில் போய் விட்டுக்கணும். அங்கேருந்து தான் அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸை தான் டெவலப்மெண்ட்டில் நம்ம மார்க் பண்ணணும், ஓகேவா? இங்கே பாரு, எல்லா பாயிண்ட்டையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரூ ஸ்லாண்டேஜில் போய் விட்டுட்டேன், ஓகேவா? இப்போ ஒன் டேஸ் டிஸ்டன்ஸை நான் செகண்ட் ஸ்டெப்பில் ட்ரூ ஸ்லாண்டேஜ்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டெவலப்மெண்ட்டில் மார்க் பண்ணணும். டெவலப்மெண்ட்டில் எந்த இடத்துல மார்க் பண்ணணும்? ஓஏ லைன் எங்கே இருக்குதோ அங்கே தான் மார்க் பண்ணணும், ஓகேவா? இங்கே ஏ ரெண்டு இடத்துல இருக்குது, ரெண்டுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேட்டர் லைன் என்ன இருக்குது? பி டேஸ் ஓ டேஸ் ஹச் டேஸ் ஓ டேஸ்மா. அதோடைய கட்டிங் பாயிண்ட் டீட்டெயிலை ட்ரூ ஸ்லாண்டேஜில் போய் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து டெவலப்மெண்ட்டில் போயிட்டு மார்க் பண்ணுங்கள், பியில் மார்க் பண்ணுங்கள், அதே மாதிரி ஹச்லேயும் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சி டேஸ் ஓ டேஸ் ஜி டேஸ் ஓ டேஸ், அதோடைய கட்டிங் பாயிண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸும் செவன் டேஸும், அது ரெண்டையும் ட்ரூ ஸ்லாண்டேஜில் மெஷர் பண்ணிக்கோங்க. டெவலப்மெண்ட்டில் போயிட்டு சீலையும் ஜியிலையும் மார்க் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் ட்ரூ ஸ்லாண்டேஜில் மெஷர் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட்டில் போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஜெனரேட்டர் லைனில் மார்க் பண்ணுங்கம்மா. இப்போ நமக்கு எட்டு ஆர்க்கு கிடச்சிருச்சு, சரியா? இந்த கிடைச்ச எல்லா பாயிண்ட்ஸையும் ஹச்பி பென்சிலை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இது கோன்சம். கோன்சம்ல நம்ம எப்படி தான் ஜாயின் பண்ணணும்? கர்வேச்சரை தான் ஜாயின் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுறாதீங்க, ஓகேவா? இந்த சாலிடில் அன்கட் போர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, ஹச்பி பென்சிலை வச்சு டார்க் பண்ணி காமிச்சிருங்க. இதுதான் நம்ம ஆன்சர். இதில் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏவை வச்சு நான் டெவலப் பண்ணனால நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் ஈயை வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜெனரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வேறு மாதிரி வந்திருக்கும். பட் ரெண்டு ஆன்சருமே ஒரே மீனிங் தான், சரிங்களா?